அவருக்கான இரங்கலை பதிவு செய்வதற்காக நடிகை ரோஹிணி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்களுடனான உங்களுடைய நினைவுகளை பகிர முடியுமா? அவருக்கான உங்களுடைய இரங்கல் செய்தி என்ன? அவர் திரைத்துறையில மிகப்பெரிய ஒரு ஆளுமையான மனிதர். அவரு திரைத்துறைக்கு நல்லது பண்ணி இருந்திருக்காரு. அவரும் ஒரு நல்ல நடிகராகவும் ஒரு ஒரு திராவிட நிறம் இருக்கிற ஒரு மனிதராகவும் ஒரு ஹீரோவாகவும் விளங்கி இருந்திருக்காரு. அவருக்கு நிறைய தெளிவான விஷயங்கள் இருந்ததுங்க. அவங்களுடைய ஆலோசனை முறைகள், அவர் செயல்பட்ட விதம் திரைத்துறைக்கு நல்லது செஞ்சிருக்காரு. நடிகர் சங்கத்திலேயே அவரு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாரு. ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் செஞ்சிருந்தாரு. அதை பார்த்து அப்படியே அவர் வந்து அரசியல்ல வரும்போது தமிழ்நாட்டுக்கும் மிகச்சிறந்த ஒரு நல்ல தலைவர் உருவெடுப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தது. ஆனா அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனாலதான் அவரால் இயங்க முடியல. ஆனா இந்த மாதிரியான ஒரு செய்தி இன்னைக்கு கேள்விப்பட்டதுல ரொம்ப வருத்தம் கிடைக்குது. உங்க குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்குமே என்னுடைய வருத்தங்கள். திரைத்துறையில இருந்தபோது அவர் வெறும் நடிகராக மட்டும் இல்லை, அவர் அதை தாண்டி திரைத்துறையில நிறைய சீர்திருத்தங்கள் செய்யணும், அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்படணும் போன்ற நிறைய விஷயங்கள்ல அவர் கவனம் செலுத்தினார். அந்த மாதிரியான நிகழ்வுகள் நீங்க பார்த்த விஷயங்கள் என்ன? நடிகர் சங்கத்துல செய்திருக்கிற மாற்றங்கள், கடன் நிறைய அடைச்சிருந்தாரு. எல்லாரையும் ஒன்றிணைத்து கொண்டு போய் ஏதாவது ஒரு பேரிடரோ இல்ல மிகப்பெரிய ஒரு கார்கில் போர் நடக்கும் போது அதுக்காக டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக நிறைய ஆக்டர்ஸ் எல்லாரும் கூட்டிட்டு போய் ஒரு ப்ரோக்ராம்ஸ் நடத்தி அந்த ப்ரோக்ராம்ஸ் மூலமா வர்ற பணத்தை வந்து அனுப்பிச்சிருந்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு இடங்கள்ல இயங்கி இருக்காரு. அதையெல்லாம் பார்த்து போது ஒரு நல்ல தலைவரா வருவாரு அப்படின்ட்டு நான் மட்டுமல்ல மொத்த தமிழகமே எதிர்பார்த்துட்டு அவருக்கு உடல் நலம் பார்த்தோம். அவரால் செயல்பட முடியும் அப்படின்றதும் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. மாதிரி ஒரு செய்தி மிகவர் இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி திருமிகு ரோஹிணி. தொடர்ந்து